நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ மக தெய்வான, ஒருத்தன் கூட சல்லாப பண்ணிட்டு இருந்தா நிறுத்துக. இவன் நான் பெத்த புள்ள, என் மகன் பழனி. தங்கராசு வரங்க, இனி வாழ்க்கையில எப்பவுமே சந்திக்க வேண்டாம். அதா मरंद चापड़ाम चोर उड़म कड़िया मारी ना अरकेला अड़ादाता आता या आता अभी पन रहा है वाच आप लोगों आता चुन्ना क्या डाता अरमुगा अने साप्त चा इल्ल ना आता या आता अभी आड़म पड़ी करे आना दाई पोचे इन्हीं आग्रह कारी ते योसी पो बाला मुर्गा अने मात्रे ये गुड़े इन्हें ना पड़ी साप्त पुड़ी ता वैना रासे वेले येन केदु मु वैंडा यार मुगतियो तारने में द पाकर सकती येन किल्ल ना पढ़ने तप येन नंच हर्त गटे इरक इंद वाली येन क दंडने आधा नान बोविकरे என்ன தனியா விட்டுறியா? நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கறோம் நினைக்கறியா தா? எங்களுக்கு ஆறுமுகம் கல்யாணம் நின்னதுல தல குலிவுதா? அதுக்கு காரணம் நான் தானடா. கொட்டுனா அள்ளி சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு எம்புட்டு பேசிட்ட. என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் தனலட்சுமிய தங்கராச देवानिये ये पड़ी कुत्ती कुड़िचर कोने ये ऐनक तेरियो तप्पु पनी टाईया ये बेरा कल्याण तला अच्छा तो पोड़ा बैठी वा मन्नली पोटे टने या ताता वो ना कैपड़ी बुत्ती सोटो तो ने ऐनक तेरी लाता मुत्तिये इल्लामे पेसन वळुक्क इनि एदुवुम पुरिंजा एन्ना पुरियट्टि एन्ना आता नींगा तान इंद कुडुंबत्तोड आणि वेरे नींगले इप्पडि इरुंदा नींगा यारुक्कुम एंद कार्यमु सेय्यर धैर्यम वराधु कवलपडाधींगा आता नडंददेल्लाम ओरु केट्ट कनवा करंजु पोयिडुम कनवु करंजिरुच्चिया आना कलच्चि पोट्टद एप्पडि कूट्टि सेप्पे தலட்சுமி பொண்ண பெத்தவ வைராக்கியமா கல்யாணத்தையே நிறுத்திட்டு போயிட்டா. அவள நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவ நிலமேல நான் இருந்திருந்தேன் இந்த வீட்டு கொளுத்தி சாம்பலாக்கிட்டு போயிருப்பேன். அவ புண்ணியவதி. என் மகளை புரிஞ்சு கதவங்க சங்காத்தமே வேண்டான்னுட்டு போயிட்டா. आता, पेच्चे वलकाद, मुडिंजे थे पेसरुद, इल्लादुकुं कष्टों। आता, ये कल्याण निन्ना एन्ना आता? नम्मे यारे एदुकावं पुरिंजु पेड़ले ल्ला, नल्ला दना रुको, नम्मा कुड़ुपो उन्ना रुकुल आता, आदु पोदु आता। அவங்க கூட இருந்திராதா எனக்கு கல்யாணம் காச்சில அது வேணாதா
அருமுகம், என் பிள்ளைகளை எல்லாம் இப்படி தவிக்க வச்சுட்டேனே. டேய் அருமுகம், ஆதாவை கூட்டு போய் மாத்திரை மருந்து கொடு. இனி நம்ம யாரும் கல்யாண பேச்ச பேச வேண்டாம். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கானோ அது நடக்கட்டும். அண்ணே, நான் வந்திருக்கிற ஆளுங்கள்லாம் ஊருக்கு போக சொல்லிடுறேன். மறுபடியும் எல்லாம் ஏற்பாடான உடனே தகவல் சொல்லிடலாம். சரிடா. கடவுளே, இந்த ஊருக்குள்ள எப்படி தலை நிமிந்து நடக்க போறோம்? ஆதா, ரெண்டு நல்ல குடும்பங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. மனசுல இருக்கிற துக்கம் வடிஞ்சதும் ஜெல்லா விரசலும் சரியாயிடும். நிஜம் ஆதா, அழாதீங்க. வாங்க போலாம். டேய், கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை டிஸ்கோ அடிச்சாங்க. வீடு வெறிச்சோடி கிடக்கு, யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. இங்க வந்தா நீங்களும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே இருக்கீங்க. ஆறுமுகம், தெய்வான கல்யாணம் இனி நடக்குமா நடக்காதா? யோ டும்மாங்கி, ரீலே அந்து போச்சு. இனி இந்த ஜென்மத்துல ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. வாயமுறா, அண்ணன் மனசு வச்சார்னா அடுத்த வாரமே ஆண்டிப்பட்டில இருந்தோ அருப்புக்கோட்டில இருந்தோ ஒரு அழகான டிக்கெட்டை கூட்டு வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அப்புறம் என்னடா என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது தெய்வான கூட தாண்டா. ஏன்பா, இதே வச்சனத்தை தெய்வான சொல்லுமா? சொல்லும், லேசா மாத்தி சொல்லும். இந்த ஜென்மத்துல ஆறுமுகத்தை தவிர எந்த நாய் பேய வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். பரவாயில்லையா? கொஞ்சம் வாய மட்டும் அமைதியா இருக்கீங்களா? என்ன கொடுமை சாமி இது, பேசாம இருந்தா பேசுகிறாங்க, பேசுனா பேசாதங்கிறாங்க. நான்சென்ஸ் வில்லேஜ் கைஸ். ஆறுமுகம், உன் கல்யாணம் பிரச்சனையானதுனால ஒரு அஞ்சாறு பேர் காதல் அதெல்லாம் பாதாளத்துல அடக்கம் ஆயிடுச்சுடா. மதியான அவனை நொந்து போயிருக்கிறான், சும்மா அவனை கிளறாதையா? ஏன் பாலமுருகா, நீயும் வெண்ணிலாவும் நல்ல நட்பா தானே இருந்தீங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசி இந்த சண்டைய ஒட்ட வைக்க முடியாதா? யார் சொல்லி என்னடா பிரயோஜனம்? தனலட்சுமி அத்தைய அவ்வளவு சுலபமா சமாதானப்படுத்த முடியாதுரா. அதுவும் கரெக்ட் தான். நம்ம வீட்டு கிழவி கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசிச்சு. தெய்வான பழனி நம்ம கையில கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நேரா ராஜவேலண்ணிட்ட கூட்டு போயிருக்கணும். ஆனா நம்ம ஏதோ ஒரு புள்ளப்பூச்சி கையில கிடைச்சதுன்னு எகிரி எகிரி அடிச்சு ரத்த கலரி ஆக்கினது பெரும் தப்பா போச்சுடா. தங்கராசைய அதனாலதான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரா? பெரிய தப்பு பண்ணிட்டோம். பழனி ஒரு ஜெயில் பேர்டு, நம்மெல்லாம் டும்மாங்கி பீசு. ஒரு நாள் நம்ம கொடுத்த அடியெல்லாம் நிச்சயம் அவன் நமக்கு அண்டா அண்டாவா திருப்பி தருவான்றது என் கண்ணிலேயே தெரியுது. அடிக்கடி சண்டைக்கு சண்டைனா எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராதுரா. யாராவது ஒருத்தர் இறங்கி போய் சமாதானம் பண்ணணும். தப்பெல்லாம் நம்ம பக்கம்தாண்டா இருக்கு, நம்ம தாண்டா இறங்கி போகணும். எங்க இறங்குறதுன்னு தெரிஞ்சா இறங்கிடலாம். நம்ம ஊர் ஆத்துல இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வேணும்னா அதுல இறங்குவோமா? ஒண்டி உடைச்சிருவோம் முட்டாள். தெய்வானையை எப்படி ஆறுமுகத்துக்கு மனைவி ஆக்கிறதுன்னு யோசிங்க. என்ன யோசிச்சாலும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலடா. ஒரு வேலை பண்ணலாம், ஆறுமுகத்தையும் தெய்வானையும் அலேக்க கழட்டி விட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தரமான ஆண்மகனுக்கும்
தனலட்சுமி அக்கா ஊர்ல இருக்கற ஒரு லவக்கு பேசுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணா என்ன ஆகும்? நாசமாகும். டேய் நீ எங்க ராட்டன சுத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. ராஜா நீ மாப்பிள வேஷம் போட்டு தெய்வான ஊருக்குள்ள நுழையறானு பாக்குற? நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அத நடக்கவும் விட மாட்டேன். சரிப்பா, இந்த கூட்டத்தோட முடிவுதான் என்ன? உங்களை பூரா விரட்டி விட்டு தனியா தான் யோசிக்கணும். நீ யோசிச்சு ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல. எங்கட கலத்தி விட்டுட்டு ஆறுமுகமும் நீயும் மாறி மாறி திட்டம் போட்டீங்க. தெய்வான கிட்ட ஆறுமுகத்தினால பேச முடிஞ்சா? இல்லல இல்லல இல்லல. அட, ஏதோ ரெண்டு வார்த்தை பேசி அந்த புள்ள விரல கிரல தொட்டு இருந்தானா தெய்வான இன்னைக்கு ஆறுமுகம் தான் வேணும்ன்ற அளவுக்கு மாறி இருக்கும். அந்த புள்ளைக்கு இவன் மேல துளி கூட லவ் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை ஒட்ட வைக்க முடியும்? ஐயோ, ஆரம்பிச்சாண்டா. டேய், சும்மா சும்மா அழுகாதரா. அடுத்து ஆக வேண்டிய காரியம் என்னன்னு பாப்போம். மதயானை, யா, துணிமணி எல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வச்சிரு. அடுத்த மாசம் எப்படி ஆறுமுகத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நாம பஜ்ஜி மிச்சர் எல்லாம் சாப்பிட போனோம். தெய்வானே, இல்லண்ணா, நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. பஜ்ஜி மிச்சருக்கும் வேட்டா? ஆறுமுகம், நீ கவலைப்படாதரா. முதல்ல தெய்வான மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்றத எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட தெரியப்படுத்தணும். நான் வேணா வெண்ணிலா ஊருக்கு போயிட்டு வரவா? தேவையில்லை. எப்பா பாலமுருகா, அனுப்பி விடுப்பா. தெய்வான அண்ணன் பழனி இந்த டும்மாங்கிய பஞ்சாமிரதம் பண்ணி பாட்டில போட்டு அனுப்புவான், நாம அடக்கம் பண்ணிரலாம். ஏதாவது செய்யணும் தோணுதுரா, ஆனா என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. மாப்பிள, எப்படியாவது தெய்வானை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும்டா. சாப்பிட கூப்பிடுறாங்க, அப்புறம் வரம் போ. இன்னும் நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்கண்ணே. நடந்தது நடந்து போச்சு. பாலமுருகா, லட்சம் கெட்டவனோட சண்டை போடலாம், ஒரு நல்லவனை கூட மனசு வருத்தப்படுற மாதிரி பேசக்கூடாது. உருப்பிட மாட்டோம், குடும்பம் அழிஞ்சு போவோம். புரியுதுண்ணே. நடந்தது பெரிய தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. தனலட்சுமி தங்கராசம் அழுதுகிட்டு நின்னது என் கண்ணிலேயே நிக்குது. எல்லாம் போச்சேடா. டேய், ஒரு உண்மையை சொல்றேன். ஆறுமுகம் கல்யாணம் நின்னு போச்சேங்கிற வருத்தத்தை விட தங்கராசு நட்பு போயிருச்சேன்னு தான் நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். எல்லா வருத்தத்தையும் சரி பண்ணிடலான? முடியாதுடா. பெத்த பொண்ணோட நடத்தைய சந்தேகப்பட்டு பேசினவங்கள எந்த தாயிடா மன்னிப்பா? தனலட்சுமி அம்மா கிட்ட நான் பேசுறேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா போய் பேசுவ? அவங்க மகனை அடிச்சு ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினது நீ. நடந்த எல்லாத்தையும் தடுக்காம வேடிக்கை பார்த்தவன் நான். நமக்கெல்லாம் மன்னிப்பே இல்லடா. எல்லா தவறுக்கும் ஒரு தண்டனை இருக்குண்ண, அதே மாதிரி எல்லா தண்டனைக்கும் முடிவும் இருக்கு. டேய், நீ ஓம் பிரச்சனையை மட்டும் யோசிக்கிற. தங்கராசு மணல்ல எப்படி இருக்கும் சிந்திச்சு பாரு. அவங்கள உடம்புல அடிக்கல, மனசுல அடிச்சிருக்கோம். தீராத வழியா இருக்கும். நீங்க சரின்னு சொல்லுங்கண்ணே, நான் முயற்சி பண்றேன். என்ன முயற்சி பண்ணுவ? ஆறுமுகம் தெய்வான கல்யாணத்தை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறேன்ன. தம்பி, நம்ம குடும்பத்துக்கும் தங்கராசு குடும்பத்துக்கும் இடையில ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற இடைவெளி மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரெண்டையும் சேர்க்க முடியாது.
முடியுது. டேய், நீ போய் நின்னா உன்கிட்ட பேச கூட அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வராது. வருனே. டேய், கிறுக்கு பைய மாதிரி பேசாத. சும்மா தேவையில்லாத பிரச்சனை ஆகும். பணையூர் ஜனங்க மொத்தம் நம்ம குடும்பத்து மேல பெரும் கோவத்துல இருக்காங்க. இருக்கட்டும்னே. போய் பேசி பாப்போம். திட்டட்டும் அடிக்கட்டும் அசிங்கப்படுத்தட்டும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிமிஷம் இடைவெளியில நாம சொல்ல விரும்பறத நான் சொல்லிட்டு வந்தறேன்னே. நடக்காதரா. முயற்சி பண்ணி பாருடான்னு சொல்லுங்கண்ணே. அது தேவையில்லாம பிரச்சனை ஆகும்டா. ட்ரை பண்றேன்னே. ஆத்தா, அவ்வளவு துடிப்பா பேசிட்டுமேனு பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டே இருக்கடா. தெரியும்ண்ணே. இதெல்லாம் யாருனே தனலட்சுமி அம்மாவுக்கு தெரியப்படுத்துறது. நான் போய் பேசுறேன்ன. நீ நல்ல குடும்பத்தை அழ வச்சது நம்ம தான். அவங்க கண்ணீரை தொடச்சி சிரிக்க வைக்கிற பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. தங்கராசும் தனலட்சுமியும் நம்மளை மன்னிச்சு நம்ம வீட்டு படியை மிதிக்க உன்னால முடிஞ்சதை செய்யடா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க பாதி தான கொண்ணு அனுப்புனீங்க. எல்லாரும் உயிர் எப்பட போகணும் அழுதுட்டு உட்கார்ந்திருக்காங்க. இங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நிஜம் தெரியாம பேசிட்டோமேன்னு வார்த்தைக்கு வார்த்தை பாட்டி சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் யாருமே சாப்பிடல. பாலமுருகா, உன் பரிதாப கதையை கேட்கிற மூடி எனக்கு இல்ல. இனிமே எனக்கு போன் பண்ணாத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பை. இரு, போனை கட் பண்ணிடாத ப்ளீஸ். நான் தங்கராஜ் ஐயாவுக்கு போன் பண்ணியிருந்தேன், அவருக்கு எடுக்கல. நான் அவர்கிட்ட பேசணும். எதுக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாரும் உயிரோட இருக்கோன்னு. அப்புறம் வேற என்ன பேச வேண்டியிருக்கு? வெனிலா ப்ளீஸ், நடந்தது ஒரு மிஸ்டேக். மிஸ்டேக் இல்லடா, திமிரு. காசு பணம் அதிகமா இருக்கிறவங்க காட்டுற திமிரு. பொண்ணு பெத்தவங்க எல்லாம் அடிமைன்னு நினைக்கிற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க திமிரு. அடுத்தவங்க மேல துளி மரியாதை இல்லாத திமிரு. ஐயோ, நீங்க எல்லாரையும் தப்பா நினைக்கிற. சாமி, ஆளை விடு. பேசி இரிட்டேட் பண்ணாத. நான் போனை வைக்கிறேன். நில்லு. நிலா ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லு. நான் உன்னை பார்க்கணும்.
பார்க்கணும் லீலா ப்ளீஸ் எதுக்கு நதிங் சும்மா உன்னை பார்க்கணும் குறுக்கு வழியில நுழைஞ்சு பிரச்சனையை தீர்த்துடலாம்னு நினைக்கிறியா ஏய் இல்ல பாலமுருகா உன் டிராமாவெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் தேவான கல்யாணம் நின்னதோட எல்லாம் அறுந்து போச்சு நிலா உன கெஞ்சி கேக்குறேன் மத்தவங்க மாதிரி நீயும் கோவப்படாத பெரியவங்க செஞ்ச மிஸ்டேக் ஆறுமுகமும் தேவானையும் ஏன் தண்டிக்கப்படணும் தலையெழுத்து இனி இந்த கல்யாணம் நடக்காது நிலா தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கு பழனிய பத்தி தங்கராஜையே ஏன் முதலே சொல்லல பழனியே திருடுத்தனமா வந்து தேவானைய பார்க்கணும் சரி நாங்க அடிச்சப்பையாவது உண்மையை சொல்லிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ உங்க பக்கமும் தப்பு இருக்கு முடிச்சிட்டியா இன்னும் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா நாம ரெண்டு பேரும் முதல்ல மீட் பண்ணலாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்காக வா உனக்காக நான் வந்த நேரம்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நின்னு இருக்கேன் இன்னொரு தடவை அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல இனி ஃபோன் பண்ணாத தங்கராஜ் அங்கிள் தனலட்சுமி ஆண்டி தேவானு எல்லாரும் இந்த துன்பத்துல இருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும் அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத பை ஏய் நிலா நிலா